ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னால் வந்து இந்த வீடியோ ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் எனக்கு பிஸி ஷெடியூல் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் என்னால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் இவ்வளோ லாங் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ பரவாயில்ல, இப்போ இப்போ சரியாயிடுச்சு ஃபோனு. ஸோ அதனால் இனிமேல் நான் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக எடுத்து போட்டுட்ருப்பேன். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குருமா செஞ்சுருக்கேன். ஸோ அதை நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன்றது தான் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வந்து தேங்காய் வந்து நம்ம அரைக்கிறதுக்காக ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி மசாலா. சில்லி பவுடரும் போடலாம், நீங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூளும் போடலாம், ஆப்ஷனல். ரெண்டுத்தில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு எப்படி நம்ம இந்த குருமா செய்கிறோன்றது தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து இந்த மாதிரி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆனியன் சாப்பரில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுதான், சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த குருமாக்கு வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு குருமா தான் இது. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து இந்த குருமாக்கு சேர்த்த மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலருக்காக மாறணும். ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வீட்லேயே அரைச்சது. கடை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நான் வீட்டில் அரைச்சது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நெஞ்சரிச்செல்லாம் கொடுக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் டேஸ்ட்டு ஜாஸ்தி கொடுக்கும். நம்மளுக்கு கடை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப நெஞ்சரிச்சல், அஜீரணம் எல்லாமே ஆகுது. ஸோ அதனால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கி வரணும். நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும். வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு வதங்குதோ அதுதான் வந்து இந்த எந்த குருமா எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த டிஷ் எடுத்திருந்தாலும் சரி, நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். அதுதான் மெயின். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா, முருங்கைக்காயையும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய சைஸு எடுத்திருக்கேன். ஸோ முருங்கைக்காய் வந்து ரெண்டு சின்ன சின்ன முருங்கைக்காய் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சில்லி பவுடரை வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் காமிச்சேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணலை. வெறும் வந்து நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தூள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவைனா ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. இதை வந்து இப்போ நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு நம்ம இதை நல்லா வந்து அந்த முருங்கைக்காயோடையும் உருளைக்கிழங்கோட சேர்ற மாதிரி இந்த மசாலாலாம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து விசில் போட போகிறோம். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
இது வந்து நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு இல்லை இட்லி தோசை எந்த ஒரு இதுக்கு வேணாலும் இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஒரு 2 விசில் விடலாம் போதும், ஏன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் இப்போ இது 2 விசில் வர்றது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதை ஆட் பண்ணி வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இல்லையா குழம்ப, ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். அந்த தேங்காய் சேர்த்த உடனே நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும் குருமா. சேர்த்துக்கலாம் தேங்காவை. இந்த மாதிரி நம்ம வந்து இதை நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடாமல் அப்படியே ஓப்பனாகவே நம்ம வந்து கொதிக்க விடலாம். அது நல்லா வந்து கொதித்து திக்னஸ் ஆகிடும் அந்த குருமா வந்து. ரொம்பவும் ஜாஸ்தியாகவும் கொதிக்கக்கூடாது, அந்த எண்ணெய் வந்து திரிஞ்சு வர அளவுக்கு அது கொதித்தா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது மேலே கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குருமா வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. இது வந்து ஈஸியாக நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.